வணக்கம் யூஸ். இன்னைக்கு வந்து எந்த நாள் உங்களுக்கு பிடிச்ச நாள் அப்படின்னு கேட்டாலே எல்லாருமே ஈஸியாக சொல்றது என்ன நாள்னா, எந்தெந்த நாள்லாம் அந்த லீவ் இருக்கும், அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இல்லையா, இந்த மூணு நாள் தான் வந்து நல்ல நாள். மற்ற இந்த மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கிற நாள்லாம் வந்து ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவோம் நம்ம, அதாவது ஒரு பேக் டே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவோம். இது காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனாலையும் இந்த வேலைக்கு போனோம் அந்த மண்டேல அப்படின்னாலே நம்ம வந்து இப்படி ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலே நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸாக வரணும் அப்படின்னா வந்து நம்ம ஆட்டிடியூடே நம்ம சேஞ்ச் பண்ணோம். இந்த ஆட்டிடியூடை பற்றி ஃபுல்லாக சொல்கிற புக் தான் ஆட்டிடியூட் ஈஸ் எவ்ரி திங். இந்த புக்கை எழுதினவர் வந்து ஜெஃப் கெல்லர். இதில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்மளோட ஆட்டிடியூடை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணோம். ஆட்டிடியூட்னா நம்மளோட எண்ணம், சொல், செயல், இந்த மூணுத்தையும் சேஞ்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையிலே வந்து சக்ஸஸாக வரலாம் அப்படின்றதான் அவர் சொல்கிறார். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்மளோட எண்ணங்கள், இந்த ஆட்டிடியூட் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நம்ம வாழ்க்கையில் எப்படி மிகப்பெரிய வெற்றியாளனாக வரலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோ இந்த புக்கையே வந்து அவர் வந்து ஒரு த்ரீ பார்ட்டாக பிரிச்சிருக்கிறார். அதாவது திங்கிங்க்கு ஒரு செக்ஷனும், நம்மளோட ஸ்பீச் இருக்குல்லையே சொல் அதுக்கு ஒரு செக்ஷனும், அடுத்தது ஆக்ஷன் அதுக்கு ஒரு செக்ஷனும். அப்போ இந்த திங்கிங் அப்படி செக்ஷனில் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளோட இந்த உலகத்தையே, அழகான உலகத்தையே நம்ம வந்து ஒரு விண்டோ வழியாக தான் பார்க்குறோம் நம்ம வீட்டிலேருந்துன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து அதில் வந்து ஒரு நம்மளுக்கு வந்து நிறைய அவமானங்கள், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், இந்த மாதிரி நிறைய நடக்குது இல்லையா. இதெல்லாம் நான் அந்த விண்டோ மேலே ஒரு கரை மாதிரி படிஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணாத வரைக்கும் இந்த உலகத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்கவே முடியாது. ஸோ நம்ம விண்டோவை நம்ம கிளியர் பண்ணிக்கினே தான் இருக்கணும் டெய்லி. அப்போ அந்த விண்டோவை கிளியர் பண்ணோன்னா என்ன பண்ணோம்னா, நம்ம டெய்லி வந்து ஒரு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டே தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நல்ல எண்ணங்களை வளர்க்கணும்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம மனுஷங்களே வந்து ஒரு மேக்னிடியூட் மாதிரி தான், மேக்னெட் மாதிரி தான். அப்போ வந்து ஒரு நல்ல எண்ணங்கள் இருந்தால் நம்மளை சுற்றி வந்து ஒரு நல்ல செயல்கள்லாம் நடக்கும். அதை சொல்லுவாங்க இல்லையா, வி பிகம் வாட் வி திங்க் அபவுட். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். இப்போ நீங்கள் உங்களால் முடியும்னு நினைச்சாலும் இல்லை முடியாதுன்னு நினைச்சாலும் நீங்கள் கரெக்ட், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கரெக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒரு எக்ஸாமே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு சப்ஜெக்ட்டில் நான் டாப் மார்க் வாங்குவேன் அப்படின்னு நினைப்பீங்க, இன்னொரு சப்ஜெக்ட்டில் நான் பார்டர் பாஸ் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திங்கிங் இருக்கும். கடைசி அந்த ரிசல்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சது கரெக்டாக நடந்திருக்கும். டாப் மார்க் வாங்கணுன்றதுல டாப் மார்க் வாங்கியிருப்பீங்க, பார்டரில் பாஸ் பண்ணணும்னு நினச்சது வந்து பார்டரில் தான் பாஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்மளோட எண்ணங்கள் தான் காரணம். ஸோ எண்ணம் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ நம்மளோட எண்ணத்தை வந்து நம்ம கரெக்டாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கடுத்தது நம்மளுடைய சக்ஸஸை வந்து ஒரு பிக்சர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லார். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்கன்னா, இவ்வளோ டார்கெட் நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றத அவங்களோட மென்டலாக அந்த மைண்டுக்குள்ளே அந்த பிக்சரைசேஷன் பண்ணணும். இவ்வளோ டார்கெட் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, அப்போ தான் வந்து நம்ம அதை டுவர்ட்ஸ் அந்த கோலை நோக்கி போக முடியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நம்ம வேலையை கிடச்சிட்டு தான் நினச்சிக்கணும் அப்படின்றார். இதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாருன்னா, அந்த மாஸ்க்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஜிம் கேரி நடிச்சிருப்பார். அவரோட ஸ்டார்டிங் கேரியர்லேயே அவர் என்ன எதுனா, ஒரு ஃபைவ் இயருக்கு அப்புறம் வந்து நான் ஒரு 90 lakhs million வாங்குவேன் சேலரி அப்படின்ற மாதிரி ஒரு செக்கில் எழுதி வச்சிருப்பாராம். அதை பிக்சர் பண்ணதுனால ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் அவருடைய மற்ற இன்கம், அடுத்தடுத்த படத்தில் நடிச்ச இன்கம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ எழுதி வச்சாரோ அந்த அளவு தான் அவரும் வாங்கினார். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம இப்போவே நம்ம சக்ஸஸ் வந்து இமேஜின் பண்ணி பிக்சர் பண்ணி பண்ணி வச்சோம்னா தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். நம்மளுடைய ஐன்ஸ்டீனே சொல்லியிருப்பாரு இல்லையா, இமேஜினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தன் நாலேஜ் அப்படின்ட்டு. அந்த இமேஜினேஷனுக்கு அவங்க அந்த அளவு அந்த வந்து வெயிட்டேஜ் கொடுக்குறாருங்க. அதுக்கடுத்ததாக வந்து இதெல்லாம் இருந்தால் போதுமா, நம்மளுக்கு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும் இல்லையா. இப்போ திங்கிங்கை மட்டும் வச்சு நம்ம ஒன்று பண்ண முடியும் கமிட்மெண்ட். இப்போ ஒரு ஒரு நீங்கள் சக்ஸஸாக வரணும் அப்படின்னா வந்து வாட் எவர் இட் டேக்ஸ் அதை நம்ம செஞ்சால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். இப்போ நான் சக்ஸஸ் ஆகிறது ஒரு 150 steps எடுத்து வச்சா தான் நான் சக்ஸஸ் ஆக முடியும்னா, நான் 150 steps வச்சுக்கோங்க. இப்போ 1000 steps எடுத்தால் தான் நான் சக்ஸஸ் ஆக முடியும்னா 1000 steps எடுத்துக்கணும். ஸோ கமிட்மெண்ட் வந்து, அதாவது வாட் எவர் இட் டேக்ஸ் என்னும்போது அன்னத்திக்கெலாம் நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது, நல்ல பாதையில் வந்து நம்ம முன்னேறத்து ட்ரை பண்ணோம். இப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலோட கோட்டை இங்கே சொல்கிறார், நெவர் 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 கிவ் அப். ஸோ என்ன நடந்தாலும் வந்து நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது, அதாவது அந்த ஓட்டத்துலேருந்து பின்வாங்கி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னா ஒன் மோர் ரவுண்டு ஃபைட் பண்ணுங்கள், அப்பயும் தோத்தீங்களா ஒன் மோர் ரவுண்டு ஃபைட் பண்ணுங்கள், ஃபைட் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ நீங்கள் கேட்கலாம், இப்போ இந்த எண்ணத்துக்கு இதுக்கும் நம்மளுடைய ஆக்ஷன் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இப்போ ஏன் நீங்கள் எண்ணத்தை வந்து இங்கே முன்னாடி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இல்லையா, அதுக்கும் இவரே ஆன்சர் பண்ணியிருக்கார். நம்ம ஒரு வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சாதான் நம்ம அந்த புரோக்கரை போய் பார்ப்போம். ஸோ அந்த செயலுக்கு ஃபஸ்ட்டு முன்னாடி வர்றதே என்ன அப்படின்னா நம்மளோட திங்கிங் தான். அதுக்காக தான் ஒரு திங்கிங், நல்ல திங்கிங், நல்ல திங்கிங் வச்சு அதை வச்சு முன்னேறி போனோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் இல்லையா. அது மாதிரி நம்மளை எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணணும், நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருது அப்படின்ட்டு, அதையுமே வந்து பயப்படாமல் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு ப்ராப்ளமுமே வந்து ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஒரு விதையோட தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறத விட அவங்களை பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சக்ஸஸாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பெரிய அளவில் வெற்றியாளர்லாம் வந்திருப்பாங்க. அப்போ வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து தூக்கிட்டாங்கன்ற ஒரு செட்பேக் இருந்தாலுமே வாழ்க்கையில் பெரிய அச்சீவராக வந்துட்டார் இல்லையா. அதுதான் அவர் சொல்கிறார், நல்ல எண்ணத்தோட நீ கமிட்மெண்ட்டோட போராடினா கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இந்த டைமில் இன்னொன்று சொல்கிறார், அந்த கமிட்மெண்ட் என்னும் போது நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா வந்து வாட் எவர் இட் டேக்ஸ்ன்றோம் இல்லையா,
இப்போ வந்து நான் ஒரு 6 மாதம் இந்த தொழிலில் பண்ணுவேன் இந்த பிஸ்னஸை, அது ஒத்து வரலாம் வேறு பிஸ்னஸ் போயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பார்த்துருப்பீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்க வேறு பிஸ்னஸ் போயிருப்பாங்க. ஸோ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அதே தான், அதான் என் டார்கெட், அதை தான் நான் அச்சீவ் பண்ணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணி முன்னேறணும் அப்படின்னு தான் சொல்கிறார். சரி, அடுத்து திங்கிங்கை பற்றி சொல்லியாச்சு இல்லையா, அடுத்து சொல் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. நம்ம வேர்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் நம்ம அந்த வேர்டை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதை பேசுகிறோமோ அதை தான் நம்ம நம்புவோம், எதை நினைக்கிறோமோ அதை தான் பேசுவோம், எதை பேசுகிறோமோ அதை தான் நம்ம நம்புவோம். ஸோ எனக்கு மேக்ஸ் வராது மேக்ஸ் வராதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனா எனக்கு மேக்ஸே வராது. ஸோ நம்ம வந்து வெற்றிக்கான பாதை எதுவோ அதை நோக்கி நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளோட வார்த்தைகளை யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இப்போ வந்து நான் மாதம் கடைசியில் எனக்கு காசே நிற்கல காசே நிற்கலன்னு சொல்லிகிட்டே இருந்தேன்னா எனக்கு எப்பவுமே மாதம் கடைசியில் காசே நிற்காது. அதே மாதிரி வந்து ஒரு வருஷத்தில் எனக்கு 5 தடவை சளி ஜுரம்லாம் வரும், 1 வருஷத்தில் 5 தடவை சளி ஜுரம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேனா அது கண்டிப்பாக வந்தே தீரும். ஸோ நம்மளுடைய வார்த்தையை வந்து கொஞ்சம் போல்டான வார்த்தையாக இருக்கும், எனக்கு எக்ஸ்ட்ரா காசு இருப்பா, நான் கரெக்டாக இருக்கும்பா, என்னோட ஹெல்த் சூப்பராக இருப்பா அப்படின்னு ஒரு மோட்டிவோட போகணும் அப்படின்றது. அடுத்து உங்களை யாராவது ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? நார்மலாக ஃபைன் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லையா. இது இந்த இடத்தையுமே வந்து 3 செக்ஷனாக பிரித்து சொல்கிறார். ஒரு பிலோ நெகட்டிவ் பீப்புளாக இருக்காங்களே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த வாழ்க்கையே போர் அடிக்கிற மாதிரி இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குது, ஒரு நரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ஆவரேஜ் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, ஃபைன், குட், நாட் பேட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. இதே இந்த எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் இருக்காங்களே அவங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது இன்னால எனக்கு, வண்டர்ஃபுல்லாக இருக்குது, மார்வலஸாக இருக்குது அப்படின் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ நீங்கள் கேட்கலாம், என்ன இது நான் அந்த டேவில் நான் நல்லாவே ஃபீல் பண்ணல, இதை சொல்கிறது மூலயமா எனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே இல்லை, ஆஃபீஸில் போகிறீங்க ஒஸ்ட் டேவாக இருக்குது, இப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்து உக்காரும் போது ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுக்கு லாட்ரியில் வந்து ஒரு 10 லட்சரூபா விழுந்துருச்சுங்க, டக்குன்னு நீங்கள் எந்தவோ எகிரி குதிப்பீங்க, ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணிலாம் சொல்லுவீங்க. அப்போ அந்த சடன் சேஞ்ச் எங்கே இருந்துருந்துச்சு? அதான் சொல்கிறார், நீங்கள் மனதளவில் வந்து நீங்கள் உறுதியாக இருந்தீங்க, ஒரு எந்தவா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸாக வர முடியும் அப்படின்றார். அதுக்கடுத்த வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து, என் வாழ்க்கையே இப்படி போயிடுச்சு அப்படி போயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த உலகத்தில் 90% பேர் வந்து யாருடைய வந்து கம்ப்ளைண்ட்டையும் கேட்கறதையும் விரும்ப மாட்டாங்க. 10% பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா இவனுக்கு இந்த குறைலாம் இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவாங்க. ஸோ நாமளும் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணக்கூடாது, நம்மளுடைய பிளெஸிங் என்னென்னலாம் பிளெஸிங் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணணும், ட்ரபிள்ஸை கவுண்ட் பண்ணவானா அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே வந்து நம்ம அதை வந்து வெளிக்காட்டிக்காமல் நம்ம சக்ஸஸாக முன்னாடி போயினே இருக்கணும். ஏன்னா வந்து ப்ரெஷரே இல்லாமல் டைமண்ட் கூட வர முடியாது. ஸோ நம்ம ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி முன்னாடி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார். அதுக்கடுத்தது அடுத்த செக்ஷன் எங்கே போகிறார் அப்படின்னா, ஆக்ஷன். நம்ம வந்து திங்கிங்கை பற்றி சொல்லிட்டோம், என்ன பேசணும்னு சொல்லிட்டோம், அடுத்தது நம்மளோட ஆக்ஷனில் இறங்கணும் இல்லையா. அந்த ஆக்ஷன் வரும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து நம்மளை சுற்றி என்ன எத்தனை எந்த வகையான பீப்புள் இருக்காங்களோ அவங்கள மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கும். ஸோ பாசிட்டிவ் பீப்புள் இருந்தாங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றார். அவர் இன்னும் தெளிவாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறார் அப்படின்னா, வந்து இப்போ நீங்கள் ஒரு ரூமில் என்ட்ரு ஆனாலும் சரி வெளியில் போனாலும் சரி அந்த ரூமில் வந்து வெளிச்சம் வருமா. நீங்கள் பாசிட்டிவ் பீப்புளாக இருந்தால் நீங்கள் உள்ளே வரும்போதே அந்த ரூம்குள்ளே வெளிச்சம் வரும், நீங்கள் நெகட்டிவ் பீப்புளாக இருந்தால் நீங்கள் வெளியே போகும்போது தான் அந்த ரூம்குள்ளே வெளிச்சம் வரும். ஸோ நம்ம பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்வாயன்மெண்ட்டே நல்லா இருக்க முடியும், நாமளும் பாசிட்டிவாக இருக்கும், நம்மளை சுற்றியுமே பாசிட்டிவாக வச்சுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறான்னும் போது ஒரு நெகட்டிவ் பீப்புள்கிட்ட போயிட்டு நான் அந்த பிஸ்னஸ் தொடங்க போகிறப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இத்தனை பேர் அவன் தொடனா, அவன் ஸ்டார்ட் பண்ணான், இவன் ஸ்டார்ட் பண்ணான், எல்லாமே லாஸில் தான் போய் முடிஞ்சுது, நீ என்ன ஸ்டார்ட் பண்ணுற அப்படின்வான். அப்போ நம்மளுக்கு இல்லையே நம்ம டிமோட்டிவேட் ஆகிட்டு சரி என்ன தொடங்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி போயிடுவோம்ல. அவர் என்ன சொல்கிறார், இவங்க கிட்டலாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க, பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றார். இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நம்ம ஒரு கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெளியில் சொல்லலாமா வேணாமா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ஒரு ஆன்சர் பண்ணுறாரு அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பட் நெகட்டிவ் பீப்புள் கூட போய் பண்ணக்கூடாது, அவங்ககிட்ட பண்ணிங்கன்னா உங்களை அழிச்சு விட்ருவாங்க. ஸோ பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட போயிட்டு நம்மளோட கோல் இதான் பண்ண சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், இந்த இது போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களால முடிஞ்சாலும் உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க, முடிஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியனுமே சொல்லி மேலே வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ பாசிட்டிவ் பீப்புளை கூட வச்சுருக்கோம், பாசிட்டிவாகவும் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, வந்து இப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க, எது இதெல்லாம் மக்கள் வந்து பயப்படுறாங்க அப்படின்ட்டு, அந்த பயம்தான் வந்து அவங்களோட வெற்றியே சிதைக்குது அப்படின்ட்டு. அவங்க லிஸ்ட் எடுக்கும்போது என்ன ஒரு கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, வந்து மரணத்துக்காக நிறைய பேர் பயப்படுவாங்க, அதுக்கு அடுத்து தான் பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு தான் நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பயத்தை வந்து எதிர்கொள்ளுங்க, ஸ்ட்ராங்காக எதிர்கொள்ளுங்க. நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் வந்து உங்களுக்கு ஒரு சவால் பயம் அப்படின்னா, போல்டாக போய் எழுந்து நில்லுங்க, முன்னாடி போய் நீங்கள் பேசுங்க, உங்கள் கால் நடுங்கினா கூட பரவாயில்ல, நீங்கள் போய் அட்டம் பண்ணுறீங்க இல்லையா அதுலேயே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கரேஜ் உங்களுக்கு வரணும், தைரியம் உங்களுக்கு வரணும், அப்போவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்றது. ஸோ நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற வரையும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வராது, அந்த பயத்தை எதிர்கொண்டு ஒரு கரேஜ் தைரியத்தோட வெளியில் வாங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து தான் ஃபெயிலியர் அப்படின்ற ஒன்று கேட்டு அதுக்காக தான் நம்ம வந்து பயப்படுறோம், ஃபெயிலியர் வந்துருமோ வந்துருமோன்ட்டு நம்ம எதுவுமே ஸ்டார்ட் பண்ணாமலே இருக்கோம் இல்லையா. அதுக்கு தான் சொல்கிறார், டபுள் யுவர் ஃபெயிலியர் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடலாம் அப்படின்றது. அதாவது யார் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபெயிலியர்லேருந்து இன்னொரு ஃபெயிலியருக்கு அதாவது எந்தூசியாஸ்டோட மூவ் ஆகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க அப்படின்றார்.
ஸோ நம்ம வந்து ஃபெயிலியருக்காக பயப்படாமல் சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, அதான் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிடும், அடுத்த ரவுண்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிடும், நம்ம ஃபைட் பண்ணிட்டு முன்னாடி போயே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட ஒரு ஒருத்தர் தான் போதும். 100 பேர் வந்து தைரியம் இல்லாத இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்றார். ஸோ நம்மளுக்கு தைரியமும் முக்கியம், ஃபெயிலியர் இருந்தாலும் அதை கண்டுக்காமல் மேலே மேலே முன்னேறியும் போனோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கடுத்து தான் நம்மளுடைய நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவார். நம்ம வந்து நாம் மட்டும் ஜெயிச்சா போதும், நாம் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனோம் அப்படின்னு இருக்காமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு ரெஃபர் பண்ணி ரெக்கமெண்டேஷன் சொல்கிறது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் அவங்களுக்கு கால் பண்ணுறது, ஒரு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒப்பீனியன் வேணும்னா அவங்களுக்கு கண்டி அதை பற்றி சர்ச் பண்ணி சொல்கிறது, இது மாதிரி நம்ம சொல்கிறதுனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம். அது இமீடியட் பயன் இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, ஓவர் நைட்டில் உங்களால் வந்து ஒபாமா முடியாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஓவர் நைட்டில் சக்ஸஸே வர முடியாது. இந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய எண்ணம் சொல் செயல் இது எல்லாத்தையும் மாற்றினா மட்டும்தான் வந்து கடைசியாக வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக முடியும். ஸோ உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றுங்க, உங்களுடைய லைஃபையே சேஞ்ச் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வாங்க அப்படின்ட்டு தான் அவர் இந்த புக்கை முடிக்கிறார். ஸோ நாமளும் நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றுறோம், நாமளுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பர்சனாக வரணும். நாம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாசிட்டிவ் பர்சனாகவும் ஆகணும், சக்ஸஸாகவும் வரணும் இல்லையா. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.